பிரித்தானியா செல்வதற்கும் மகிழ்ச்சியான தகவல். போராட்டங்களை முடிவித்துக் கொண்டு வர கூட்டாட்சி அதிகாரங்களை பயன்படுத்துங்கள், கனடாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தல். லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் தற்கொலை, வெளிவரும் பல முக்கிய தகவல்கள். பிரித்தானிய பிரஜைகள் உக்ரைனை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு. ஒரே நாளில் சுமார் 500,000 பேருக்கு கோவிட் தொற்று. பிரான்சில் உச்சம் தொற்றுள்ள கோவிட் தொற்று. வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியா வரும் பயணிகளுக்கான கொரோனா வைரஸ் பரிசோதனையை அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. முழுமையாக தடுப்பூசி போட்ட பயணிகளுக்காக இந்த சலுகையை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதற்கமைய முழுமையாக தடுப்பூசி போட்ட பயணிகள் பிரித்தானியா வந்த பிறகு லெட்டரல் ஃப்ளோ எனப்படும் ஆன்டிஜென் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தானியா வரும் பயணிகள் இந்த லெட்டரல் ஃப்ளோ பரிசோதனைக்காக பயணிகள் 20 பவுண்ட் செலவிட வேண்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராடும் லொரி ஓட்டுநர்களின் போராட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட்டாட்சி அதிகாரங்களை பயன்படுத்துமாறு அமெரிக்க அதிகாரிகள் கனடாவின் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். கார் தயாரிப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் அம்பாசிடர் பாலத்தின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர தடை கோருகின்றனர். இதனிடையே ஒன்றோடைய நீதிமன்றம் தொகுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் ஆன்லைன் நன்கொடைகளை அணுகுவதை நிறுத்தியுள்ளது. ஆன்லைன் தளம் மூலம் ட்ரெக்கர்ஸ் 8 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் திரட்டியுள்ளனர். வின்ஸ்டர் ஒன்ட்ரோரியாவை டெட்ரோய்ட் மெக்சிகனுடன் இணைக்கும் இடைவெளி மற்ற துறைமுகங்கள் மற்றும் எல்லை கடப்புகள் அருகிலேயே திறந்திருந்தாலும் பெரும்பாலான போக்குவரத்து மூடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரின் தற்கொலைக்கு குறித்த சிறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களே அதற்கு பொறுப்பு என தற்போது உறுதியாகியுள்ளது. வார்ன்வுட் ஸ்கிரப்ஸ் சிறையில் கடந்த 2018 பிப்ரவரி 23 கேதீஸ்வரன் குணரத்தினம் என்ற இலங்கை தமிழர் தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு சில நாட்களாக உணவு உண்ண மறுத்து பட்டினியாக இருந்து வந்த அவர் தற்கொலை தொடர்பில் பேசி வந்ததாக மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற மனநிலையில் இருந்த கேதீஸ்வரன் குணரத்தினத்தின் சிறைச்சாலை ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்ய தவறியுள்ளனர் என இதன்போது தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் உள்ள பிரித்தானிய பிரஜைகள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. எந்த நேரத்திலும் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்கலாம் என அமெரிக்கா எதிர்ப்பு கூறியுள்ள நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் தனது சொந்த குடிமக்களை வெளியேற பிரித்தானியா வெளியுறவு அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. எல்லைக்கு அருகில் 100,000 துருப்புகளை குவித்த போதிலும் உக்ரைன் மீது படையெடுப்பதற்கான இந்த திட்டமும் இல்லை என ரஷ்யா மறுத்துள்ளது. நேற்று உலக தலைவர்களின் அழைப்பில் இணைத்துக் கொண்டதால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு குறித்து அஞ்சுவதாக பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறினார். எவ்வாறாயினும் கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு தேர்வுக் குழுவின் தலைவருமான டோபிஜோஸ் எல்வுட் அமெரிக்காவால் பயன்படுத்தப்படும் சொல்லாட்சிகள் குறித்து கவலைகளை எழுப்பிய அவர் இது பீதியின் எல்லை என்று தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேற்று ஒரே நாளில் 464,769 பேர் புதிதாக கோவிட் தொற்றுக்கு உட்பட்டுள்ளனர். பிரான்சில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஒரே நாளில் சுமார் 500,000 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்காக பிரான்ஸ் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. 6 வயதுடைய சிறு பிள்ளைகளுக்கு கூட முகக்கவசம் கட்டாயம். தேநீர் கடைகளிலும் மதுபான விடுதிகளிலும் நின்றவண்ணம் தேநீர் மது அருந்த தடை என்பது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் விதித்துள்ளது. தடுப்பூசி பெறாதவர்கள் பொது வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத வகையில் கடுப்பூசி திட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலைமையிலும் பிரான்சில் கோவிட் தொற்று உச்சம் தொட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா செல்வதற்கும் மகிழ்ச்சியான தகவல். போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர கூட்டாட்சி அதிகாரங்களை பயன்படுத்துங்கள், கனடாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தல். லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் தற்கொலை, வெளிவரும் பல முக்கிய தகவல்கள். பிரித்தானிய பிரஜைகள் உக்ரைனை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு. ஒரே நாளில் சுமார் 500,000 பேருக்கு கோவிட் தொற்று. பிரான்சில் உச்சம் தொற்றுள்ள கோவிட் தொற்று.